வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து வயநாடு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் அரசியலால் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஊர் தற்போது இயற்கை பேரழிவை சந்தித்ததன் மூலம் பேசு பொருளாகி உள்ளது இந்த முறை சோக செய்தியை உலகிற்கு தந்துள்ளது நேற்று முன்தினம் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பெரு வெள்ளம் காரணமாக உள்ள முண்டகை சூழல் மலை மேப்பாடி பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்து பலியாகி உள்ளனர் பலர் மாயமாகி உள்ளனர் அவர்களை தேடும் பணியில் இராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பேரழிவு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் சிறப்பு பேராசிரியர் ராமச்சந்திரன் கூறியதாவது பொதுவாக மெருகு மலை தொடர்ச்சி மலைப்பகுதிகள் செம்மண் நிறைந்த பகுதிகளாகவே இருக்கின்றன அதுபோல் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியும் செம்மண் பகுதிகள் நிறைந்தவை இந்த செம்மண் நடுக்குகளில் நில வறட்சியால் ஊற்றுக்கண்கள் நிறைந்திருக்கின்றன இந்நிலையில் ஒரே நாளில் அடர் கருப்பு திறன் மேகக்கூட்டங்கள் இந்த பகுதியில் வந்து நின்று முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக கனமழை கொட்டி திட்டுவிட்டது விட்டது அவ்வாறு ிய மழை செம்பன் பகுதிகளில் இருக்கும் மூற்று கண்கள் வழியாக அடுப்பகுதி வரை சென்று குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு நீர் வெளிவர முடியாமல் தடைபட்டு உள்ளது இதனால் அங்குள்ள மண்ணில் இறப்பதம் அதிகரித்து அதன் இருகள் தன்மையை இந்த தேங்கி நீர் நிலச்சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலச்சரிவு கன நொடியில் பேரழிவை கொடுத்துவிட்டது மேம்படுத்துவது அவசியம் வயநாட்டில் கருப்பு நிறத்துடன் அடர் திரள் மேக கூட்டங்கள் வந்தது தொடர்பான முன் அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை அவ்வாறு தெரிவிக்கும் வகையில் வானிலை ஆய்வு மையத்தின் முன் அறிவிப்புகளை மேம்படுத்துவது அவசியம் அதேபோல் பேரிடர் சட்டத்தில் சில சீர்த்தங்களை மேற்கொள்ள வேண்டும் பேரிடர் காலங்களில் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் மட்டுமல்லாது அருகில் உள்ள கலெக்டர்களையும் சேர்க்க வேண்டும் மேலும் உள்ளாட்சிகளுக்கு இது போன்ற பேரிடர் நேரத்தில் அதிகாரம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் தவிர்க்க முடியாதது சூழல் இயல் மற்றும் வன விலங்கியக்கான ஹியூம்ஸும் மையத்தின் இயக்குனர் சி கி விஷ்ணுதாஸ் கூறுகையில் முண்டக்கை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளின் போது நிலச்சரிவு ஏற்பட்டது இப்போது மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது போன்ற நிலச்சரிவுகள் தவிர்க்க முடியாதது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்துக்கு பிறகு வயநாடு மாவட்டத்தில் உலக குறிப்பிட்ட சில பகுதிகளில் கட்டுமையான மழை பொழிவு பதிவாய்வு வருகிறது அதிகப்படியான மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுது என்கிறார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து ஆரம்ப எச்சரிக்கை விஐடி பல்கலைக்கழக பேரிடர் தடுப்பு மற்றும் மேலாண்மை துறை பேராசிரியர் கணபதி கூறுகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஆரவல்லி மலை தொடர் வடமேற்கு வடகிழக்கு இமயமலை போன்ற பகுதிகளில் அதிக நிலச்சரிவை சந்திக்கும் பகுதிகளாக கணக்கிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலம் போன்ற பகுதிகளில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படும் பகுதியாக உள்ளது நிலச்சரிவை தற்போது ஓரளவுக்கு கணிக்க முடியும் அதற்கான தொழில்நுட்பங்கள் வந்து உள்ளன அதனை நிலச்சரிவு ஆரம்ப எச்சரிக்கை என்று அழைக்கிறோம் மிக துல்லியமாக கணக்கிட இன்னும் காலம் தேவைப்படும் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து தற்போது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ளது குப்பை ஓட்டும் வகை ட்ரிப்ஸ் ப்ளோ டைப் வகையைச் சேர்ந்த நிலச்சரிவாகும் இந்த மாதிரி நிலச்சரிவுகள் ஆபத்துகளை அதிகமாக உண்டாக்கும் காரணம் அங்குள்ள அதிகப்படியான மரங்களை அகற்றுவதும் விதிமுறை மீறிய கட்டிட கட்டுமானங்களும் முக்கிய காரணமாகும் வயநாட்டில் நடந்த மிகப்பெரிய நில நடுக்கத்தை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊட்டி வால்பாறைக்கு ஆபத்தான் வயநாடு பகுதியில் கனமழை கொட்டியது போல தமிழக பகுதியான நீலகிரி மாவட்டம் ஊட்டி அவலாஞ்சியிலும் கோவை மாவட்டம் வால்பாறையிலும் கனமழை பெய்தது இந்த கனமழையால் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டது போன்று ஊட்டி வால்பாறையிலும் நிலச்சரிவு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பரவலான பேச்சு இருந்து வருகிறது இது பற்றி பேராசிரியார் ராமச்சந்திரன் கூறுகையில் ஊட்டி அவளாஞ்சி வால்பாறையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்தான் இங்கும் தேயிலை அதிக அளவில் பயிரிடப்பட்டு உள்ளது இதுவும் செம்மண் மலைப்பகுதியாகவே உள்ளன இருப்பினும் நம்முடைய மலைப்பகுதியில் பாறைகளும் இருப்பதால் நிலச்சரிவு அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் அவசியமாக எடுப்பது நல்லது என்கிறார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து நில சரிவை தடுக்கும் முறைகள் நில சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் நில சரிவு ஏற்படாமல் ஓரளவுக்கு தடுக்க முடியும் செயற்கையான முறையில் சிமெண்ட் தடுப்புகளை அமைப்பது சாயில் பயோ இன்ஜினியரிங் என்ற முறை மூலம் மலை சரிவுகளில் அதிகமான மரம் செடி புல் வகையை நடுவதன் மூலம் மண் அரிப்பு மற்றும் நில சரிவை தடுக்க முடியும் மலை சரிவுகளில் அதிகமான நீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து குழாய் மூலம் குழாய்கள் மூலமாக அந்த நீரை வெளியேற்றுவதன் மூலம் இந்த பேராபத்தை தடுக்க முடியும் என்றார் வயநாடு பேரழிவுக்கு காரணம் என்ன நிபுணர்கள் கருத்து மனித தவறுகள் மேற்கு தொடர்ச்சி மழை சூழலியல் நிபுணர் குழுவின் தலைவர் மாதவ் காட்கில் கூறுகையில் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள பேரழிவுக்கு மனித தவறும் ஒரு காரணம் இது போன்ற பகுதிகளில் எந்தவித மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அங்கு தேயிலை பெயரிடப்பட்டு வந்தது தற்போது அங்கு தங்க விடுதிகள் செயற்கை கூடங்கள் அமைக்கப்பட்டு அதிக அளவில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன பேரிடர் நடந்த பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் குவாதிகள் இயங்கி வருகின்றன அதுவும் சூழலியல் பிரச்சனையை கிளறிவிட்டு உள்ளது அந்த குவாதிகள் தற்போது இயங்கவில்லை என்றாலும் அவை இயக்கிய நேரத்தில் ஏற்படுத்தியிருந்த அதில் வலைகள் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் அதிக மழை பெய்தபோது நீலச்சரிவு ஏற்பட வழி வகுத்திருக்க வேண்டும் என்றார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து இஸ்ரோ சொல்வது என்ன இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இஸ்ரோ தேசிய ரிமோட் சென்சிங் மையம் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கை கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அதில் கூறப்பட்டு இருப்பதாவது இந்தியாவில் நில சரிவு அபாயம் உள்ள முப்பது மாவட்டங்களில் பத்து மாவட்டங்கள் கேரள மாநில மாநிலத்தில்தான் உள்ளன இந்த பட்டியலில் வயநாடு மாவட்டம் பதிமூணாவது இடத்தில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொங்கன் மலை பகுதியில் தொண்ணூறு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மராட்டியம் நிலசரிவு அபாயம் மிகுந்தவையாகும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது வயநாடு இருக்க